ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் செய்முறைங்க, அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் பாசுந்தி செஞ்சுருக்கேங்க. நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் வாங்கினேங்க, ஃபுல் ஃபேட் மில்க்கு. இது வந்து பால் கறந்த இடத்துலேருந்தே வாங்கிட்டு வந்ததுங்க. அந்த பால் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க. நான் வந்து 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் அப்படியே வடிகட்டிக்கிறேன். இது வந்து கறந்த இடத்துலேருந்து நேரடியாக வாங்கிட்டு வந்ததால் ஏன்னா தூசி இருக்குமான்னு சொல்லிட்டு அதை நான் வடிகட்டிக்கிறேங்க. வடிகட்டிட்டு இது ஃபஸ்ட்டு கொதி வர வரைக்கும் நல்லா ஃபுல்லாக தீ வச்சுக்கலாங்க. தீ வச்சு நல்லா கலந்து இதை வந்து கலந்து விடணும். ஏன்னா சில சமயம் அடியில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பிடிச்சிருங்க, ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி. அது மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும், அது வராமல் பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொதி வந்தோடனே கொஞ்சம் தீ குறைச்சிக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏடு படி ஆரம்பிச்சிடும். அது அப்படியே படியை படியை அதை ஓரமாக ஒதுக்கிட்டு அப்படியே ஒரு முறை கிளறியும் விட்டுக்கலாங்க. இது சிம் தீயில் தாங்க செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்கெல்லாம் பாருங்கள், நான் கொஞ்சம் நட்ஸெல்லாம் எடுத்துருக்கேங்க, பாதாம் முந்திரி பிஸ்தாலாம். அது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே இதையும் கொஞ்சம் இந்த ஏடு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து எடுத்து ஓரம் ஒதுக்கிட்டு கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதை வந்து சேஃப்ரான் சேர்த்துக்கிறேங்க. குங்குமப்பூ வந்து வாசனைக்காகவும் கலருக்காகவும் சேர்க்குறதுங்க. நான் ஒரு 3 சீட்டி கலவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்க கொதிக்க அது நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு வாசனை வருங்க, கலரும் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், அது வந்து ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த பால் திரும்ப ஒரு முறை கலந்து விடுறேன். கலந்து விட்டு அந்த நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. இன்னும் சில ஆரம்பத்துலேயும் போட்டுருவாங்க பால் கொதிக்கும் போதும். நான் வந்து இதை வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கிறேங்க. போட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் அந்த சைடில் இந்த ஏடெல்லாம் பிடிச்சிருக்கேன்ல, எடுத்து வச்சோன்னிங்கன்னா அதெல்லாம் அப்படியே ஒதுக்கினதெல்லாம் திரும்ப அதை நல்லா அப்படியே தேய்ச்சி எடுத்து விட்டு இதை கூடிய கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி ஏடோடு இருக்கும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க நம்மளுக்கு. அதனால் ஆரம்பத்தில் ஒரு பாதி சுண்டுற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அந்த ஏடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து இது கூடிய கலந்து நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க, 1 டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் ஜாதிக்காய்ங்க, இது வந்து ஒரு 3 சிட்டிக்கு அளவு இருந்தால் போதுங்க. இது அப்படியே நேரடியாக இதில் திரி விட்டுக்கிறேன். இது வந்து கொதிக்க கொதிக்க ஒரு நல்ல வாசனை கிடைக்குங்க நம்மளுக்கு, ருசியும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் சக்கரைங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு போடுறேங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுருங்க. 10-12 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் போடலாங்க. ஆனால் இப்போ நான் போட்டிருக்கிறது 5 டேபிள்ஸ்பூன் தான் போட்டால் ஒரு 1/2 இனிப்பு அளவு தாங்க. டேஸ்ட்டானா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி இதே மாதிரி கலந்து கலந்து அந்த சிம்தியிலே அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாதி அளவு இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேங்க, அதனால் கொஞ்சம் தீ வச்சு இதை சீக்கிரமாக கொதிக்க வைக்கலான்ட்டு நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பக்குவமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவு நம்மளுக்கு கெட்டிப்படணும். இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம. பாருங்க, டெக்ஸ்சர் கலர்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. மேலே வந்து நான் கொஞ்சமாக குங்குமப்பூ தூவிக்கிறேங்க. நீங்கள் அவசியம் இது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்க்கணுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. Happy cooking!